நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தோட டைரக்டர் தான் பாலாஜி தரணிதரன். அந்த படத்தில் பா அப்படின்ற ஒரு டயலாக் யாராலையுமே மறக்க முடியாது. அவர் இப்போது விஜய் சேதுபதியை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் தான் சீதகாதி. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஹீரோயினாக மூணு பேர் நடிக்க போகிறாங்க. அந்த மூணு பேரில் ஓவியாவும் ஒரு ஆளாக இருந்தாங்க. ஆனால் இப்போது பிக்பாஸ் ஷோவில் பிஸியாக இருக்க ஓவியாவால் படத்துக்கு வர முடியாது அப்படின்றதுனால ஓவியாவுக்கு பதிலாக என்ன இருந்தால நடித்த பார்வதி நாயர் நடிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் ரம்யா நம்பீசன் மற்றும் சிலர் நடிக்கிறாங்க. இப்போ ஓவியாவுக்கு இருக்க மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி படத்தை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் ஓவியாவை மாற்றினது படக்குழுக்கு ஒரு லாஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பட் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா ஓவியாவுக்கு இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படக்குழுவால் கொடுக்க முடியாது. ஸோ ஓவியாவை மாற்றினதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம்.